தேனி மாவட்டம் போடி அருகே கேரள தமிழக எல்லைப் பகுதியான போடிமேட்டு பகுதியில் முறையான அனுமதி சீட்டு இன்றி இ பாஸ் பெற்றும் கேரள இடுக்கி மாவட்டத்திற்கு போடிமேட்டு வழியாக தமிழக ஏலத்தோட்ட விவசாயிகளை அனுமதிக்க மறுக்கும் கேரள அதிகாரிகளை கண்டித்து போடிமேட்டு கேரள சோதனை சாவடியை விவசாயிகள் முற்றுகையிட்டு விவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் சோதனை சாவடிகளில் 2 மணி நேரத்திற்கு மேலாக நிறுத்தி வைக்கப்பட்டது. இதனால் அப்பகுதியில் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது. பின்னர் போடி உட்கோட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் பார்த்திபன் மற்றும் வருவாய்த்துறையினர் கேரள அதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி விவசாயிகள் மற்றும் முறையாக இ பாஸ் பெற்ற வாகனங்களை அனுமதிக்க உடன்பாடு செய்யப்பட்டது.